ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாலே 2 ஸ்பூன் பாசிப்பருப்பும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பும் நனைய வச்சு வச்சேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் வந்து அரை முட்டைக்கோஸ், அதாவது கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பொடியாக கட் பண்ண வேணாம், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம். அடுத்து வந்து ஒரு 10 பல் சின்ன வெங்காயத்தை 2 நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஆவி வந்ததும் வெயிட் போட்டுட்டு 2 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்குள்ளேயும் அது அப்படியே இருக்கட்டும், ஒரு மசாலா ரெடி பண்ணிடுவோம். இதில் 1 கைப்பிடி அளவு தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கருவேப்பிலை 1-5 இது போட்டு நல்லா தண்ணி ஊற்றி இது மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ ஆவி ரிலீஸ் ஆகிடுச்சு, குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் அதோட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இதுக்கு, அதுக்கு ரெடி பண்ணிடுவோம். சட்டியை காய வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா வெடித்த உடனே 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பிஞ்சு வந்து தனி மிளகாயத்தூள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸை இதோடு ஆட் பண்ணிவிட்டு 1 கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி. தேங்க்யூ.